தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பள்ளியானது அருட்தந்தை அந்தோணி முத்தருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் அமலவர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும் அட்சலா மேரி பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் டிசோல் வாஸ் கருத்துக்கு நிறைவேறவும் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் மரியா அந்துவான் குளோது குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் கிஷோர் கிளாரா அன்னைக்கு நன்றியாகவும் ஜிசிந்தா கண்ணறுவு சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் கிறிஸ்டோ பாலாஜி சங்கீதா ஜூட் மிஷேல் செபாஸ்டின் அன்னைக்கு நன்றியாகவும் அருட்சகோதரி மேரி விர்ஜீனியா ஆண்மலை பாட்சிக்காகவும் அந்தோணி சாமி குழந்தை தரஸ் ஆண்மலை பாட்சிக்காகவும் கத்ரின் ஜேக்கப் கொரியா ஆண்மலை பாட்சிக்காகவும் அலங்காரம் ஏரி ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தினருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பினோருக்கு மனதிட நீரே எங்கள் வேண்டுதல்களுக்கு இரக்கத்துடன் செவி சாய் தருளும். உமது உதவியின்றி வலுவற்ற எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனதாலும் வாக்காலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாங்களும் பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேரியான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, நீ புறப்பட்டு சமாரியாவில் இருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசை ஆகாப்பை போய்ப்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனை பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன்,
உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாத்தின் மகன் யெரொபாவாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் இசபேலை தின்னும், ஆகாபை சார்ந்தவர்கள் நகரனில் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனை பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை கேட்டவுடன் ஆகாபு ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான், பணிவோடு நடந்தான். அப்போது திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளில் தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விட செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். பல்லவி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியதாவது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள்.
உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே புகழ். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். யோவானர் செய்தி 13:34 இறைவசனம். பிரியமானவர்களே, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய லட்சியமாக இருந்த அகிம்சை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைப்பாட்டிற்கான ஆதாரத்தை தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் விவிலியத்தை எடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்த பொழுது அந்த விவிலியத்தில் இருக்கின்ற நற்செய்தி பகுதிகளை ஆழ்ந்து படிக்க தொடங்கினார். அப்போ வந்து அந்த மலை பொழிவு என்று சொல்லப்படுகின்ற இன்றைய நற்செய்தி பகுதிகள் எல்லாம் அவருடைய மனதிற்கு மிகவும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தன. தன்னுடைய சித்தாந்தங்களை வகுத்தெடுத்துக் கொள்ள அல்லது வளர்த்தெடுத்துக் கொள்ள இயேசுவினுடைய வார்த்தைகள் அவருக்கு புதியதொரு வெளிச்சத்தையும் புதியதொரு உந்து சக்தியும் உற்சாகத்தையும் கொடுத்தது. எனவே இயேசுவினுடைய வார்த்தைகள் அவருக்குள்ளாக புதியதொரு எழுச்சியை கொடுத்த காரணத்தினாலே அவர் கிறிஸ்துவராக மாறிவிடலாம் என்று சொல்லி முடிவு செய்து எனவே ஒரு தீர்மானத்தை எடுத்து அடுத்த நாள் காலையிலே எழுந்து தன்னையே தயார்படுத்தி கொண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்த ஒரு பேராலயத்திற்குள்ளாக அவர் அந்த இருந்த குருவானவரை திருப்பள்ளி முடிந்த பிற்பாடு சந்திக்கலாம், சந்தித்து திருமுழுக்கு பெறலாம் என்று சொல்லி நினைத்த பொழுது அவர் அந்த ஆலயத்திற்குள்ளாக நடு சாலையில் வந்து காலடி எடுத்து உள்ளே வைத்த பொழுது ஏதோ ஒரு கையானது பின்புறமாக அவருடைய சட்டையை பிடித்து கீழே தள்ளியது. காந்தியடிகள் ஓடி போய் விழுந்து சுதாரித்து கொண்டு எழுந்த பொழுது ஒரு வெள்ளை இனத்தை சார்ந்தவன் அங்கு நின்று கொண்டு காந்தியடிகளை பார்த்து இவ்வாறாக சொன்னார், உன்னை போன்ற கருப்பர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்குள் வந்து வழிபடுவதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை. நீங்கள் எல்லாம் கருப்பர்கள் எல்லாம் வழிபடுவதற்கு அந்த ஓரத்திலே ஒரு இடமானது ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது, நீ அங்கே சென்று ஆண்டவரை வழிபடு என்று சொல்லி முடித்தானாம். அப்பொழுது காந்தியடிகளுக்குள்ளாக இவ்வாறாக ஒரு வருத்தம் ஏற்பட்டது. என்னுடைய மதமாக இருக்கின்ற இந்து மதத்தில் தான் இத்தகைய பிரிவினைகளும் பாகுபாடுகளும் இருக்கிறது என்று, இது கிறிஸ்துவ மதத்தை நான் தழுவலாம் என்று வந்து சொன்னால் இது இங்கேயும் இத்தகைய பேதங்கள் இங்கே பரவி கிடக்கின்றன. எனவே காந்தியடிகள் சொன்னார், நான் இயேசுவை நான் அன்பு செய்கின்றேன், ஆனால் கிறிஸ்துவர்களை வெறுக்கின்றேன் என்று சொல்லி முடித்தார். பிரியமானவர்களே, இதோ இன்றைய நற்செய்தியில் இயேசு புதியதொரு அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கொள்வாயாக, உன்னுடைய பகைவர்களை வெறுப்பாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுடைய பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நம்முடைய லட்சிய தலைவர் இயேசு புதியதொரு புரட்சி போதனையை கொடுக்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த யூதர்களை பொறுத்த வரையில லேவியர் புத்தகம் 19:18 சொல்லுகின்றது, நீ அடுத்திருப்பவனிடம் அன்பு கூற வேண்டும். அடுத்திருப்பவன் என்று சொன்னால் அவருடைய அயலான், அயலான் என்று சொன்னால் யூதருடைய மொழியை பேசுகின்றவன், யூத இனத்தை சார்ந்திருக்கின்றவன், யூத நாட்டிலே வசிக்கின்றவன் தான் அவர்களுக்கு அயலான். எனவே தன்னுடைய மொழியை பேசாத, தன்னுடைய இனத்தை சாராத மற்றவர்களை இவர்கள் பகைவர்களாக கருதினார்கள். அவர்களை அன்பு செய்ய தேவையில்லை, அவர்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை, அவர்களோட உறவை கொண்டிருக்க தேவையில்லை என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்திலே தங்களையே சுருக்கி கொண்டு இறையாட்சியின் விழுமியங்களை கருக்கி கொண்டிருந்த இத்தகைய மனிதர்களுக்கு இயேசு கொடுத்த இந்த போதனையானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். என பிரியமானவர்களே, அன்று தென்னாப்பிரிக்காவிலே இந்த காந்தியடிகளுக்கு ஏற்பட்ட கசப்பான உணர்வு, காந்தி என்ற மிகப்பெரிய ஒரு மகத்தான மனிதன் கிறிஸ்துவத்திற்குள்ளாக வருவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது. இன்றும் கூட நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே நமக்குள்ளாக இருக்கின்ற பல்வேறு பிரிவினைகள், பிரச்சனைகள், பாகுபாடுகள், சாதிய பிரிவினைகள் அல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வுகள், மொழியின் அடிப்படையிலே, இனத்தின்
இனத்தின் அடிப்படையில், நாடுகளின் அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான பிரிவினைகள் இன்றும் கூட நாம் இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கு அல்லது அன்பு இந்த கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு பல்வேறு விதமான தடை கற்களாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே எத்தகைய பாகுபாடுகள் உள்ள மனநிலை நாமும் கூட ஒரு காரணமாக இருப்பதற்காக ஆண்டவரிடத்திலே வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மன்னிப்பை வேண்டி தொடருகின்ற எந்த பலியிலே இனி வருகின்ற நாட்களாவது இயேசுவிற்கு உண்மையான சாட்சிகளாக அன்பு சீடர்களாக வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டி மன்றாடுவோம். ஏனென்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இந்த வழிபாட்டிலிருந்து அன்பை பெற்றுக்கொண்ட நாம் பிறரோடு அன்பை பகிர்ந்து கொள்ள தொடருகின்ற பலியிலே மன்றாடுவோம். ஆமென். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன், உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன், நான் பார்க்கும் உலகமெல்லாம் உன் சொல் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலி ஏற்றுக் கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை பொருட்களை எங்கள் உடலுக்கு உணவாகவும் புது வாழ்வளிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றீர். இந்த உணவும் புது வாழ்வும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் என்றும் குறைவின்றி கிடைக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் அது பேரன்பினால் நீர் மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் முதற்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானகத்துவதன் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒன்றாக சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதனும் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் இறைவானாகல் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் அனைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற இம்மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூயல்லூர் தன்னையுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொருட்படுத்திக் கொண்டு இந்த நாள் முழுவதும் அன்னையின் பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சி மிமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய
ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மொழியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மொழியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மொழியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரை அடுத்தவர்களை மன்னித்து பகைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், சிலுவை மரத்திலே தன்னை அந்த இழிநிலைக்கு உட்படுத்திய பகைவர்களை மன்னித்து நமக்கு முன்மாதிரி காட்டியுள்ள லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரெண்ணத்திலிருந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். இதோ இரை
தேவா, விரியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உமை போற்றுகின்றோம். உமது ஆட்சியை விலகல், உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்று தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தறியும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்புறவுக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊற்றாகி இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு விசுவாசிகள் உம்முள் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அவ்வாறே எதுவும் அது திருச்சபையிலும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. செய்யப்படுவதாகலோகத்திலும் எங்களுக்கு செய்தும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பெறுவது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சிக்கிறீரும். ஆமென். அருள் நிறைந்து மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
முப்பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நீடிப்பதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் ரட்சணியாயிரும். புனித சூசி அப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை எங்களை எங்கள் எல்லோருக்காக